மக்காத பிளாஸ்டிக் பாட்டில்களிலிருந்து நூல் தயாரிக்கும் தொழில் குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது காணலாம். ஒவ்வொரு நாளும் நாம் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் குப்பைகளின் எடை எவ்வளவு என்று கேட்டால் உங்களுக்கு மயக்கமே வந்துவிடும். ஒரு நாளைக்கு 25,940 டன்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுகிறது. தனிப்பட்ட நபர் ஒருவர் வருடத்திற்கு 11 கிலோ பிளாஸ்டிக்கை சராசரியாக பயன்படுத்துகிறார். இன்றைய நவநாகரீக உலகில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு தவிர்க்க முடியாதது என்ற போதிலும் அதன் கழிவுகள் அணுகுண்டுக்கு நிகரான மோசமான பல விளைவுகளை பூமியில் ஏற்படுத்துகின்றன. சுற்றுச்சூழலுக்கு பேராபத்தை விளைவிக்கும் பிளாஸ்டிக்கை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி முறையில் நூல் தயார் செய்து அதில் பனியன் தயாரிக்கும் முயற்சியில் திருப்பூரில் உள்ள புகழ்பெற்ற நிறுவனம் ஒன்று தீவிரம் காட்டி வருகிறது. செயற்கை நூலை பயன்படுத்துவதால் பனியன் உற்பத்திக்கான மூலப்பொருட்களின் விலை பருத்தி நூல் விலையை விட சுமார் 40% குறைவு என்று தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். So we collect bottles from the road and from a lot of rag pickers we collect all the bottles and there is a process in our factory where we convert the bottles to fiber. Then we sell it to people who spin it and then convert it into fabric. பொதுமக்களால் வீணாக ரோட்டில் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அதே நேரத்தில் இயற்கை மாசடைவதையும் தடுக்க முடியும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார். இப்பொழுது இந்த நிறுவனம் குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்து அதிலிருந்து யானை உற்பத்தி செய்து இந்த யானை வந்து ஃபேப்ரிக்காக பண்ணி கார்மெண்ட் பண்ணுறோம். இது வந்து என்னன்னா சுற்றுப்புற சூழலை மாசுபடாமல் திருப்ப இந்த பொருட்களை ரீசைக்கிள் பண்ண உதவுது. இது இந்திய அரசு எடுத்திருக்கும் ஸ்வச் பாரத் என்ற முயற்சிக்கும் பக்கப்படமாக உறுதுணையாக உள்ளது. இதை ஊக்குவிப்பது மக்களிடையே உள்ளது. மக்கள் இந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதன் மூலமாக உற்பத்தி பெருக்கம் ஏற்படும். இதில் வந்து காஸ்ட்டும் குறையுது. அவசர உலகில் வாழும் நமக்கு பிளாஸ்டிக் பயன்பாடு என்பது நம் வாழ்வில் ஒன்று இணைந்து உள்ளது. அப்படிப்பட்ட மக்காத பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுச்சூழல் மாசடைந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறோம். அதை மாற்றும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருகிறது. இதற்கு மக்களின் ஆதரவு எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.